வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவயோகி சிவராஜன் பேசுகிறேன். இப்போது பிரெயின் டீடாக்சிஃபிகேஷன், இதை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்குறாங்க. பிரெயின் டீடாக்சிஃபிகேஷன் இதை பற்றி உள்ள அவேர்னஸ் பழைய காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் அதை உணவு பழக்க வழக்கம் வழியாகவும் பலவித எக்ஸசைஸ் வழியாகவும் அவங்க செய்துட்டு இருந்தாங்க. பழைய தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, குடலை கழுவி உடலை வளர். அதாவது பெருங்குடல் சுத்தமாக இருக்கணும், பெருங்குடல் சுத்தமாக இருக்கணும் ரொம்ப முக்கியம். பிரெயின் டீடாக்சிஃபிகேஷனுக்கு பெருங்குடல் சுத்தமாக இருக்கிற ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பெருங்குடலில் தான் டாக்ஸின் எல்லாம் அதிகமாக சேரும். இதனால் பழைய காலத்தில் வல்லாரை சார், வல்லாரை இந்த வல்லாரை சாறு குடித்தா பெருங்குடல் சுத்தமாகும். பெருங்குடல் சுத்தமாகும் போது அதனால் மெம்மரி பவர் வளர்க்கும். வல்லாரை மெம்மரி பவருக்கு நல்லதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அது எப்படி சரியாதுன்னா பெருங்குடலை சுத்தம் பண்ணும். பெருங்குடலை சுத்தம் பண்ணால் அதனால் உள்ள அழுக்குகள் விழுக்கு வெளியேறும் போது பிரெயின் கிளியர் ஆகும். இதான் முதல் பாயிண்ட். பிரெயின் டீடாக்சிஃபிகேஷன், லார்ஜ் இன்டெஸ்டைன் கிளென்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். லார்ஜ் இன்டெஸ்டைன் ஏனென்றால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி வாட்டர் சால்யூபிள் நைட்ரே ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து அப்பர் பேலட்லேயே அப்சார்ப் ஆகிடும். அப்சார்ப்ஷன் நடக்கிறது அப்பர் பேலட்லேயே தொடங்குது. அப்பர் பேலட்டில் உள்ள மெம்பிரைன்ஸ் அந்த சத்து பொருட்களை வாட்டர், நீங்கள் வாட்டர் லிக்விட் ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய இதை சீக்கிரமாக அப்சார்ப் பண்ணி எடுக்கும். அதனால தான் சில விஷம் குடித்தா சில சைனடெல்லாம் சாப்பிட்டா உடனே இறந்து போகிறாங்க. காரணம் என்னாச்சுன்னா அந்த செகண்டே அது அப்சார்ப் ஆகி அது வந்து உடம்பு பேரலைஸ் பண்ணுது. இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். உதாரணமாக பாம்பு கடித்து விட்டால் இல்லைன்னா வாயில் மருந்தை விட்டால் அது உடனே அதை பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகிறதுனால அது எலும்பிருங்க. அதனால் ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கு ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன் வந்து அப்பர் பேலட்டில் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து எப்படி ஸ்டொமக்கில் ப்ராசஸிங் நடந்தாலும் ஸ்டொமக் வால்ஸும் அதை வந்து அப்சார்ப் பண்ணுது. நல்லா ஆல்கஹால் சாப்பிட்டா உடனே அது வந்து பிளட் ஸ்ட்ரீமில் ஏறது காரணம் அதுதான். அப்புறம் வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீன், அதுக்கு அப்படியாட்டு ஸ்மால் இண்டஸ்ட்ரீனில் தான் முக்கியமான சத்து பொருட்கள், சுத்தமான சத்து பொருட்கள்லாம் அப்சார்ப் பண்ணும், புரிஞ்சு எடுக்கப்படுகிறது. அதன் பிறகு லார்ஜ் இண்டஸ்ட்ரீனில் இந்த அன்டைஜஸ்டட் ஃபுட்டு, அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட்டு இப்போ லார்ஜ் இண்டஸ்ட்ரீனில் வரும். இங்கே வந்து இந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரீன் என்னன்னா முக்கியமான சத்து பொருட்களை மட்டும் இல்லை டாக்ஸினை அப்சார்ப் செய்யணும். அதுதான் இதோட பிரச்சனை காரணம். இதில் மற்ற இப்போ சிறுகுடலை விட பெருங்குடல் தான் இந்த டாக்ஸின், அதாவது அழுக்கு பொருள் நச்சு பொருட்களை இரத்தத்தில் வந்து கலக்க வச்சிடும். அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த சுத்தமான உணவு சாப்பிடணும், அதில் வந்து இந்த அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய சத்து பொருட்கள் மிகுந்த உணவுகளை சாப்பிடணும். அது உதாரணமாக டீடாக்சிஃபிகேஷனு முக்கியமான உணவு வந்து வைட்டமின் சி ரிச் ஃபுட், வைட்டமின் சி அதுதான் வந்து டீடாக்சிஃபிகேஷன் மிகவும் முக்கியமான ஒரு சத்து பொருள். அது ஆரஞ்சு லெமன் மற்றபடியாட்டு நிறைய விஷயங்களில் அது இருக்குது. அந்த ஃபுட்டை வந்து அதிகமாக எடுக்கணும், மற்ற சாதாரண எடுக்கிற ஃபுட்டை விட இந்த வைட்டமின் சி ஃபுட்டு அதிகமாக எடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைபர், ஃபைபர் ரிச் ஃபுட்டு. ஃபைபர் ரிச் ஃபுட்டுன்னா வந்து கொய்யாக்காய் பேரைக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குது. இப்போ வந்து பனங்கிழங்கு, பனங்கிழங்க கவர்மெண்ட்டே ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. முன்னாடினா கடற்கரை மாவட்டங்களில் மட்டும் கிடைச்சிட்டு இருந்த பனங்கிழங்கு இப்போ எல்லா இடம் கிடைக்குமாறு செய்துட்டுருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் குடலை சுத்தப்படுத்துவது மட்டுமில்லை குடலை வலுப்படுத்தவும் செய்யும், வலுப்படுத்தும். குடல் வந்து வலுப்பெற்றவங்க வலுவாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த ஃபைபர் ரிச்சான உணவுகள் ரொம்ப உதவும். அப்போ என்ன அந்த பெருங்குடலுக்கும் பிரெயினுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா சித்த வைத்தியத்தை பொறுத்தவரையில் வாதம் பித்தம் கபம், இது கபம் வந்து ஸ்டொமக்,
பித்தம் ஸ்மால் இன்டஸ்ட்ரியல், வாதம் வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரியல், அங்கே தான் ஸ்டார்டிங் ஆகுது. வாதம்னு சொன்னால் நெர்வு நியூரான்ஸ் சம்மந்தப்பட்டது. நியூரான்ஸ் இந்த வாதம் மலபந்தம் சரியாக மலம் போகலை அப்படின்னா இந்த சத்து பொருள்கள் நச்சு பொருள்கள் போய் முதல்ல நியூரானை தாக்கும். அதனால தான் வாதம் அங்கே கனெக்ட் ஆகிருக்குது. வாதம்னு சொல்லும்போது நியூரான்ஸ், ஏன்னா பிரெயினில் வந்து கம்ப்ளீட் நெர்வ் செல்ஸ் நியூரான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அந்த பிரெயின் செல்ஸு வந்து 1.5 கிலோ வரை இருக்குது. பிரெயின் செல்ஸ் நியூரான்ஸ், அதில் வந்து லிம்பிக் ஃப்ளூயிட்ஸும் இருக்குது, செரிபரல் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது பிரெயினில் நியூரான்ஸ் ஃப்ளூயிடு, ஸ்பைன்லேயும் அப்படி தான் வந்து நியூரான்ஸ் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த நியூரான்ஸ் ஆரோக்கியம் வாதத்தை சம்மந்தப்பட்டது. வாத பாதிப்பு ஏற்பட்டால் நெர்வ சிஸ்டத்தை தான் பாதிக்கும். பாதிப்பு ஏற்படும்போது நர்வஸ் சிஸ்டம் தான் பேரலைஸ் ஆகும். அப்போது அந்த பெருங்குடலை சுத்தமாக வச்சுருந்தா நியூரான்ஸ் வந்து எனர்ஜி நல்லா கிடைக்கும், சுத்தமாக இருக்கும். அதுபோல் லிம்பிக் சிஸ்டம், லிம்பாட்டிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம வந்து பேரலாக சித்த வைத்துட்டு சொன்னால் கபம்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம், நம்ம ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அழுக்குகளை வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய சிஸ்டம். முதல்ல நமக்கு செரித்த உணவு, செரிமானமான உணவு லிம்பாட்டிக் சிஸ்டம் விளையாட்டு உங்களுக்கு வந்து இது ஸ்ப்ளீனுக்கு போகுது. ஸ்ப்ளீனில் வந்து கொஞ்சம் ஃபில்டர் நடக்குது, ஸ்ப்ளீனில் வந்து தேவையில்லாததெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கு பிறகு தான் அது வந்து ஹார்ட்டுக்கு பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகுது. அப்போ இந்த அப்சார்ப்டு ஃபுட்டு, நம்ம ஜீரணமான உணவு ஜீரண மண்டலத்திலேருந்து ஹார்ட்டுக்கு போகிறது வரை அது கலர் கிடையாது, அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். லிம்பாட்டிக் சிஸ்டத்துக்கு கலர்லாம் இருக்கும், பிளட்டை சிவப்பு கலர் இருக்காது. அந்த சமயம் இங்கேருந்து ஹார்ட்டு போகிற பேசேஜில் லிவர் ஈவன் சம் தைமஸ் ஸ்ப்ளீன் கூட இந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துது. சுத்தப்படுத்தி பிறகு ஸ்ப்ளீன்லேயே சுத்தமான பிறகு தான் அது வந்து மெயின் பிளட்டு ஸ்ட்ரீமுக்கு பம்பிங்க வேண்டி ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்டுக்கு போனாலும் பம்பிங் ஆகி உடல் ஃபுல்லாக போகுது. ஆகவே இந்த சுத்தம் சொல்லக்கூடியது அப்சார்ப்டு ஃபுட்டு ஹார்ட்டுக்கு போய் சேர்றது வர இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு அது வந்து இதில் ரொம்ப முக்கியம். கிட்னியும் சுத்தப்படுத்துது பிளட்டை. அந்த சுத்தம்லாம் ஒழுங்காக நடந்தால் பிரெயின் வந்து நல்ல தெளிவாக வேலை செய்யும், கிறிஸ்டல் கிளியர். பிரெயின்ஸ் நியூரான்ஸில் அழுக்குப்படியாது. அப்படி அழுக்குப்படிந்தால் அந்த லிம்பாட்டி சிஸ்டம் அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணி அதை கொண்டு போயிட்டே இருக்கணும். இதுதான், இது இருந்தால் தான் வந்து பிரெயின் டீடாக்சிஃபிகேஷன் நடக்கும். சரி, பிரெயினில் வந்து அழுக்குகள் படிந்தால் இது வருது, அதை டீடாக்சிஃபை பண்ணலாம். ஏன் டீடாக்சிஃபை பண்ணோம்னா அது ஐம்புலன்களை கோரிலேட் பண்ணுறது. பிரெயின் கண் பார்க்குது, மூக்கு ஸ்மெல் பிடிக்குது சுவாசிக்குது, அடுத்து நாக்கு டேஸ்ட்டு பார்க்குறது பேசுகிறதுக்கு பயன்படுது. நாக்கு வந்து ஸ்மெல் டேஸ்ட்டு பிடிக்குமா அது ஞானேந்திரியம், பேசும்போது கர்மேந்திரியம். மூக்கு வந்து ஸ்மெல் பிடிக்கும்போது ஞானேந்திரியம், சுவாசிக்கும்போது கர்மேந்திரியம். காது கேட்குது, ஸ்கின் இது, இதெல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணி லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயினில் கோஆர்டினேஷன் நடக்குது. இப்போ இந்த இது கோஆர்டினேஷன் நடக்கிறதுனால அங்கே அழுக்கடைந்தால் என்னாச்சுன்னா மெமரி லாஸ் வரும். மெமரி லாஸ் வரும், எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்கும். அடுத்தது வந்து என்னாச்சுன்னா இது லேசினஸ், இது தான் அதை இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும், மெமரி லாஸ் லேசினஸ். அடுத்தது வந்து டயர்ட்னஸ். அப்புறம் மிக்க மாட்டும் உறக்கம் எழும்புவும்போது, உறக்கத்திலிருந்து இந்த எழும்பும்போது லேசான தலைவலி அனுபவப்படும். லேசான தலைவலி அனுபவப்பட்டால் ஏதோ தேவையில்லாத உணவு நம்முடைய உடம்புல சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அதனால் இதை வந்து இந்த டீடாக்சிஃபிகேஷன் பண்ணும்போது சித்த வித்தியத்தில் 14 வேகங்கள் அப்படின்னு உண்டு. அது வர்மாவில் தான் அதிகமாக பேசப்படும், 14 வேகங்கள். இப்போ நான் இந்த தும்மல் கூட அந்த இது வந்து டஸ்ட்டை வெளியே தள்ளக்கூடிய 14 வேகங்களில் ஒன்று. 14 வேகங்களில் அதில் தான் யூரின் ஒழுங்காக போனாலும் அந்த எனர்ஜி அபான எனர்ஜி நல்லா வேலை செய்யணும். இப்போ பிரெயின் டீடாக்சிஃபிகேஷன் செய்யணும்னா அபானன் நன்றாக வேலை செய்யணும். அபானன் தான் வந்து எலிமினேஷனை பண்ணுறது. எலிமினேஷனை பண்ணக்கூடிய வாயு வந்து அபானன். எலிமினேஷனை செய்யக்கூடிய வாயு அபானன். அந்த அபான வாயு நல்லா வேலை செய்தால் மலஜலம் வெளியேறும்,
டாக்ஸின் வெளியேற்றம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த அபான ஆக்டிவிட்டியை ப்ராக்டிஸ் கூட அபான முத்திரை பயன்படுத்தினால் டாக்ஸின் வந்து எலிமினேட் ஆகும். ரெண்டாவது, மலம் கழிக்கும் போது இந்த அந்த டாக்ஸின் வெளியேறதுக்கு இந்த முத்திரை இப்படி இந்த முத்திரை இப்படி வந்து இப்படி வச்சுருந்தாலும் அந்த டாக்ஸின் வெளியேறும்போது அந்த பிளட் லெவலில் டாக்ஸின் கம்மியாகும், பிரெயினில் வந்து டாக்ஸின் சேருவது குறையும். அதற்காக இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்க தான் மோதிரம் போட்டிருக்காங்க. மோதிரம் வெள்ளி மோதிரம் போட்டிருந்தால் அதில் எப்போவும் டச்சில் இருக்கிறதுனால டீடாக்ஸிஃபிகேஷன் எப்போவுமே நடக்கும். வெள்ளி மோதிரம் அதில் வந்து இதில் ஒரு ரோல் அதுக்கு இருக்குது. சரி, இந்த குடலை கழுவி கழுவி அதனால் டீடாக்ஸிஃபிகேஷன் செய்யறதுக்கு தான் நமக்கு வந்து அது என்ன ஆச்சுன்னா நவுளி கிரியான்னு ஒன்று இருக்குது. நவுளி கிரியா, நவுளி கிரியா செய்தால் குடலில் உள்ள அழுக்குகள் வெளியேறி குடல் வலுப்பெற்று பிரெயின் தெளிவாகும். அது மாத்திரம் இல்லை, ஞானேந்திரியங்கள் கண்ணு மூக்கு காது இதெல்லாமே வந்து பிரெயினில் கோஆர்டினேட் பண்ண எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணக்கூடிய பல எக்ஸசைஸ் எல்லாத்தையும் ஒரே நேரம் எக்ஸசைஸ் செய்வே என்கேஜ் பண்ணக்கூடிய பல எக்ஸசைஸ் செய்தாலும் பிரெயினில் உள்ள அழுக்குகள் கிளியர் ஆகும். அதில் குறிப்பாக மியூசிக், கிளாசிக் மியூசிக்கில் குறிப்பாக வந்து நம்ம சைவ சித்தாந்தத்தில் உள்ள திருமுறை பாடல்கள் நாதஸ்வரம், இது வந்து பிரெயின் டீடாக்ஸிஃபிகேஷன் ரொம்ப வேலை செய்யுது. திருமுறைகளை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியாவிலேயே அதிகப்படியான காலங்கள் பண்ணு இதெல்லாம் வந்து தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி சில திருமுறைகள் பாடும்போது எந்த பாட்டை எந்த ராகத்தில் இது பாடணும்னு உள்ளது கீழே எழுதியிருக்கும். அந்த ராகத்தில் பாடி கேட்டால் அதுக்கு தான் இப்போ ஓதுவார்கள்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. ஓதுவார்கள்னால் திருமுறையை 5 வருஷம் படித்து அதுலேருந்து வந்து கோவில்களில் படி பாடுவாங்க. அதுதான் எந்த பாட்டு எந்த ராகத்தில் எந்த தாளத்தில் பாடணுமோ அந்த ராகத்தில் பாடி ட்ரைனிங் எடுத்துருக்கிறது தான். அது வந்து அது இப்போ அரசாங்கமும் அதை ப்ரமோட் செய்து அதே மாதிரி சில ஆதீனங்களும் பயிற்சி கொடுத்து ஓதுவார்கள், அவங்களை ஓதுவா மூர்த்திகள் என்று சொல்வார்கள் திருமுறை இசை பாடக்கூடியவர்கள். அப்போது அதெல்லாம் வந்து பிரெயின் டீடாக்ஸிஃபிகேஷனுக்கு ரொம்ப முக்கியம். யாழ், யாழ் படிக்கிறது இப்போ கேரளத்தில் இருக்குது. யாழ், யாழ்னால் வயலின் மாதிரி இருக்கக்கூடிய அதை விட ஒரு வித்தியாசமான ஒரு மியூசிக். அந்த யாழ் வந்து மியூசிக் கேட்டால் பிரெயின் செல்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ளீசிங் ஆகுது. நமக்கு பாணர்கள்னு இருந்தார்கள், பாணர்கள்னால் பாட்டு பாடங்கள் வில்லேஜ் அது வேகபாண்ட் போயிட்ஸும்பாங்க. அந்த பாணர்கள், இந்த யாழ்ப்பாணர்கள் இருந்தார்கள். யாழ் வச்சு பாடக்கூடிய பாணர்கள் இருந்தார்கள். அந்த இதெல்லாம் வந்து சொசைட்டியில் சோசியல் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. யாழ்ப்பாணம், ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணம் இருக்குன்னா அது யாழ்ப்பாணர்கள் மிகுதியாக இருந்த இடம், அதனால தான் யாழ்ப்பாணம் அங்கேயாக இருக்கிறது. ஆகவே மியூசிக் இந்த பிரெயினை வந்து டீடாக்ஸிஃபை பண்ணக்கு மியூசிக் ரொம்ப உதவியாக இருக்கும். ஆகவே ஃபுட்டு என்ன ஆச்சுன்னா சுத்தமான உணவு எடுக்கணும். ஜங்க் ஃபுட்டு அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு கூடுதல் ஆயில் சேர்ந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். ஆயில் சேர்ந்த ஃபுட்டு வந்து அது ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் அது அப்சார்ப் ஆகாது. ஆயில் அதிகமான ஃபுட்டு ரிஜெக்ட் ஆகி லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் போயிடும். அப்போ வந்து ஆயில் வந்து அந்த டாக்ஸினை அதிகப்படுத்தும். அடுத்தபடியாக ரீகுக்டு ஃபுட்ஸ்னால் உணவை வந்து ஃப்ரெஷ்ஷாக அதை பச்சையாக சாப்பிட்டா நல்லது, முழு சத்து பொருளும் கிடைக்கும். அதே சமயம் வேக வச்சா பாதி வேக வச்சா அது பாதி சத்து, நல்ல ஓவராக வேக வச்சா அந்த ப்ரோட்டீன் எல்லாம் வந்து இதாக டேமேஜ் ஆகிடும். அதனால் ஃபுட்டை கரெக்டாக சமைச்சு சாப்பிட்டா நல்லது. ஆனால் இப்போது டேஸ்ட் வருவதற்காக வேண்டி பல குக்கிங் அண்ட் ரீகுக்கிங் டேஸ்ட் வரக்கு வேண்டும். முதல்ல வந்து எண்ணெயை போட்டு வந்து பிரிச்சுக்கிட்டு பிறகு வந்து அதை வேக வச்சு அதுக்கு பிறகு தாளிச்சு இப்படி 2-3 ப்ராசஸிங் நடந்தால் அது வந்து டாக்ஸின் வந்து ட்ரெயினில் அந்த டாக்ஸின் போய் அட்டாக் பண்ணும். அதேமாதிரி ப்ரிசர்வ்டு ஃபுட்டு, அந்த ஃபுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை வந்து கெட்டு போன உணவுகள் சாப்பிட்டாலும் அது வந்து ப்ரிசர்வ்டு ஃபுட்டு வந்து டாக்ஸின் பிளட் ஸ்ட்ரீமில் டாக்ஸினை ஏற்படுத்தும். அதே சமயம் லிம்பேட்டிக் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்து தைமஸ், ஸ்ப்ளீன் இந்த ரெண்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் உணவுலேருந்து வரக்கூடிய அந்த சத்து பொருட்கள் இரத்த ஹார்ட் பிளட்டு ஸ்ட்ரீமில் சேர முன்னாடியே ஃபில்டர் ஆகிடும், நோய் கிருமிகளை முதல்ல அழிச்சிடும். அந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த உணவுனால இது பண்ணலாம். அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி
ஒரு மூணு வருஷம் முன்னாடி சாப்பிடணும். அப்போ வந்து டைஜஷன் ஃப்ரீயானால் இந்த பிரெயின் வந்து ஆக்டிவிட்டியும் பிரெயினுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி மெயின்டைன் ஆகும். ரெண்டாவது, தூங்குவதற்கு அரை மணிக்கு ஒரு முன்னாடி இல்லை கம்ப்யூட்டர் லேப்டாப் இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி அதை கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து தூங்கணும். அப்போ பிரெயினில் வந்து டாக்ஸின் சேராது. இவ்வாறு உணவினால் டாக்ஸின் வருது, ஆனால் கெட்ட சிந்தனை அதோட டயபாலிக் திங்கிங் தேவையில்லாத திங்கிங், அடுத்தவங்களை கெடுக்கணும்னு உள்ள திங்கிங், அந்த ஓவரால் ஃபியர், ஆன்சைட்டி, கன்ஃபியூஷன், கயாஸ் இந்த மாதிரி உள்ள டாக்ஸின் வந்து பிரெயினில் ரொம்ப அட்டாக் ஆகும். உணவுனால் அட்டாக் பண்ணதை வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம் கிளியர் பண்ணும். உணவினால் வரக்கூடிய இதை வந்து டாக்ஸின் வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம் கிளியர் பண்ணும். ஆனால் இந்த கெட்ட எண்ணங்களினால் வரக்கூடிய டாக்ஸினை வந்து லிம்பாட்டிக் சிஸ்டத்தினால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் இன்றைக்கி உள்ள பிக் சேலஞ்ச். இந்த கெட்ட எண்ணத்தை அவாய்ட் பண்ணுவது எப்படி, கெட்ட எண்ணங்கள் வருதுனால பிரெயினில் டாக்ஸின் அக்யுமுலேட் ஆகிறத சரி பண்ணது எப்படி என்றெல்லாம் அதை செய்வதற்காக மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். இந்த தியான பயிற்சி பண்ணும்போது கெட்ட எண்ணங்கள் பாசிட்டிவ் திங்கிங் வந்து நெகட்டிவ் திங்கிங்கை டெஃப்யூஸ் பண்ணும். நெகட்டிவ் திங்கிங் ஜாஸ்தியாக வரும்போது பாசிட்டிவ் திங்கிங்னால் ரீப்ளேஸ் பண்ணி தியானத்துக்கு போய் மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ணான்னா அது வந்து கிளியராகும். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸின் வெளியேறதுக்கு உள்ள ஆசனங்களில் வந்து மேருதண்ட ஆசனம் ரொம்ப உதவியாக இருக்கும். பிராணாயாமத்தில் கபாலபாதின்னு சொன்னாலே அது வந்து பிரெயின் டீடாக்சிஃபிகேஷன் உள்ள நிறைவேறியது. கபாலம்னா ஹெட்டு, பாதினா கிளென்சிங் தி கபாலா, கிளென்சிங் தி ஹெட்டு, அதாவது கபாலம்னு மண்டையோட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய போர்ஷன். ஹெட்டுன்னா நமக்கு பிரெயின் இருக்குது இந்த ஏரியாவில் தான் இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்கணும்னா அந்த இடத்துக்கு பேர் தான் கபாலம். இப்போ கபாலத்துக்கு உள்ள எனர்ஜி ஃப்ளோ நல்லாயி பிளட் ஸ்ட்ரீமும் நல்ல சப்ளை வந்தால் அது வந்து சுத்தமாகும். பிரெயினுக்கு அடிக்கடி வாட்டர் அண்டு பிராண எனர்ஜி அண்ட் ஆக்சிஜன் இந்த மூணும் நிறைய தேவைப்படும். அதனால் இங்கே வந்து தண்ணி அடிக்கடி குடிக்கணும். குடித்தா அது வந்து பிரெயினுக்கு வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுபோல் கபால பாதியில் ஃபோல்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன், இப்படி ஃபோல்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் பண்ணுறதுனால என்னாச்சுன்னா More blood will be pumped to head. கபாலபாதி செய்யும்போது more blood will be pumped to head. அப்போ அதில் வந்து பம்பிங் வந்து சரியாகும்போது என்னாகுன்னா அது நல்லாயிருக்கு. அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக வரும்போது அந்த டீடாக்சிஃபிகேஷன் நடக்குது. ரெண்டாவது, பிராணப்பவர் வந்து அதிகமாக போகும். அந்த மூமெண்ட் செய்யும்போது கபாலபாதியில் நிறைய பிராண எனர்ஜியும் அங்கே வந்து என்றால், ஏனென்றால் இந்த டயாஃப்ரம் மூமெண்ட்டினால் காற்று லங்ஸுக்கு மாத்திரமல்ல செஸ்ட் கேவிட்டியில் உள்ள பிராணனும் தலைக்கு வந்து பம்பாகும். ஆகும்போது டீடாக்சிஃபிகேஷன் நல்லா நடக்கும். இன்னும் ஏராளமான பயிற்சிகள் இருக்கின்றன. அந்த பயிற்சிகளும் தேவையானவர்களுக்கு முறையான பயிற்சிகள் வழங்கப்படும். தேவைக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.